நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வராகி அம்மனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கேட்ட வரன் கொடுக்கும் வராகி அம்மன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. நிறைய பெண்கள் வந்து கர்ப்ப முயற்சிக்கும் பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து இருக்கும். அதாவது நம்மளுக்கு கன்சீவ் ஆக மாட்டோமோங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் இந்த வராகி அம்மன் கும்பிடும் பொழுது ஈஸியாகவே அதிகமான பாசிட்டிவ் ரிசல்ட் வருதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி நம்மளும் இந்த வீடியோவை நம்ம போடலாம். நிறைய பேர் இதை மூட நம்பிக்கைன்னு நினைக்கலாம், நிறைய பேர் இதெல்லாம் ஏன் போடுறாங்கன்னு கூட நினைக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு இது ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பாசிட்டிவ் கண்டிப்பாக வரும். ரொம்ப ஆனால் ரொம்ப பாசிட்டிவாக நம்ம இது பண்ணணும், அதாவது ரொம்ப நம்பிக்கையோடு இது பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமே ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வராகி அம்மனை வந்து நம்ம குழந்தை சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு எப்படி வேண்டணும், காலையில் எந்திக்கணுமா, எந்த நேரத்தில் கும்பிடணும், காலையில் கும்பிடணுமா, நைட்டு கும்பிடணுமா, குளிக்கணுமா, இல்லை எந்த மாதிரி வழிபடணுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல வந்து இதை கும்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து இந்த வராகி அம்மனை வந்து கும்பிடலாம். எப்படி கும்பிடணும்னு நம்ம பார்த்தோன்னா, காலையில் எந்திரிச்சதும் குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. காலையில் எந்திரிச்சதும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வராகி அம்மன் வந்து ஃபோட்டோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இல்லை சின்ன செலை மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க சும்மா நம்ம வந்து வராகி அம்மனை நினச்சி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம தனியாக வந்து விளக்கு மட்டும், எல்லார் வீட்லேயுமே விளக்கு இருக்கும், ஆனால் வராகி அம்மனுக்கு மட்டும் தனியாக விளக்கு வந்து வைக்கணும். நிறைய பேருக்கு வந்து விளக்கு தனியாக வச்சுருப்பாங்க, அல்லது நீங்கள் 10 ரூபாய்க்கு 5 விளக்கு மாதிரி சின்னதாக கொடுப்பாங்கல்ல, நம்ம கிருத்திகை திருக்கார்த்திகைக்கெல்லாம் நம்ம வெளியில் வீட்டில் வெளியிலலாம் விளக்கும் மண் விளக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த இதில் கூட நீங்கள் சின்னதாக ஒரு விளக்கு மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு நோட்டு புது நோட்டு வாங்கிக்கோங்க, அல்லது பழைய நோட்டில் கூட புது பேஜில் இருந்து ஒரு எழுத ஆரம்பிங்க. இந்த மந்திரத்தை எழுதும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன மந்திரம் நம்ம பார்த்தோன்னா, ஏராளம் எண்ணிக்கை 3300 சொல்லிட்டு இதை வந்து நம்ம ஒரு பேஜ் ஃபுல்லாக, அதாவது ஒரு நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் வந்து அந்த பக்கம் ஃபுல்லாக எழுதிடுங்க. எந்த கலரில் நம்ம எழுதணும்னா சிகப்பு கலர்லேயோ அல்லது பச்சை கலர்லேயோ எழுதணும். அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து காலையில் கும்பிட முடியாது, அவங்கெல்லாம் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே வந்து கும்பிடுறது ரொம்பவே நல்லது. 6 மணிக்கோ 7 மணிக்கோ 8 மணிக்கோ 9 மணிக்கோ 10 மணி வரைக்குமே நீங்கள் கும்பிடலாம். தூங்கும்போது கூட எழுதிட்டு நீங்கள் தூங்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் கும்பிடுறது இன்னும் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம், அல்லது ஈவினிங் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் காலையில் வந்து நீங்கள் விளக்கு போட்டுட்டு பண்ணணுமா, விளக்கு போடாமையும் நீங்கள் பண்ணலாம், விளக்கு போட்டுட்டும் பண்ணலாம். காலையிலையும் ஒரு தடவை எழுதலாம், ஈவினிங்கும் ஒரு தடவை எழுதலாம். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு உங்களுக்கு என்ன மனக்கஷ்டங்கள் இருக்கோ, ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும்னு நம்ம வேண்டுவோம், ஒரு சிலருக்கு வீட்டில் அதிகமான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம், அவங்கெல்லாம் கூட நம்ம என்ன நினச்சி நம்ம வேண்டுறோமோ அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. இதை நாங்களே நிறைய இதில் ரியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்களுக்கும் பாசிட்டிவ் வரும். ரொம்ப பாசிட்டிவாக நினச்சி ஆனால் ஒரு நாள் வந்து எழுதிட்டு அடுத்த நாள் எழுதாமல் போயிடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதணும். அதே மாதிரி எழுதி முடிச்சுட்டு அந்த நோட்டை அப்படியே பூஜை ரூம்லேயே வச்சுருங்க, பென்னையும் அப்படியே வச்சுருங்க. ரெட் கலர் பென் அல்லது கிரீன் கலர் பென்ட்டு தான் எழுதணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நோட்டை அப்படியே வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் இப்படி நம்ம தொடர்ந்து பண்ணும் பொழுது அது ரொம்ப பாசிட்டிவாகவும் நம்மளுக்கும் ஒரு மனசுலையும் நம்ம சீக்கிரம் கன்சீவ் ஆகிடுவோங்கிற ஒரு எண்ணமும் அதிகமாக உருவாகும். உங்களுக்கும் நீங்களே வந்து அந்த ரிசல்ட்டை வந்து நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து இது மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம், ஒரு சிலர் வந்து நம்பி கூட பண்ணலாம். இது யார் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.